admissions open. Francis Xavier Engineering College, Vannapettai, Tirunelveli. உதயநிதி ஸ்டாலின் பேசுனது பத்தி பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துகிட்டு இருக்கு. இது சம்பந்தமா பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் இப்ப பேசுறதையும் நீங்க பாத்திருப்பீங்க, இல்லைனா கூட நான் சொல்றேன். அவர் சமதர்ம சமுதாயம் அப்படின்றதான் எங்களோட நிலைப்பாடு. ஒவ்வொரு கட்சிக்கும் அவங்களுடைய கொள்கை வேற வேற இருக்கும், அதையும் நம்ம ஏத்துக்கணும். அவங்களுடைய நம்பிக்கையையும் நாங்க மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? கே சி வேணுகோபால் அவர்கள் சொன்னது மிக சரியான கருத்து. சனாதனத்தை பற்றி இரண்டு விதமான கருத்துகள் ஆதிகாலம் தொட்டே இருக்கிறது. சனாதனம் என்பது எங்களை போன்றவர்கள் பார்வையில் பிற்போக்குத்தனமான ஒரு நம்பிக்கை. தமிழகத்தில் ராமலிங்க சுவாமிகள், வடலூர் வள்ளலார் அவர்கள் அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருதி பாடியவர், மிகுந்த கடவுள் நம்பிக்கை உடையவர், இந்து மத நம்பிக்கை உடையவர். ஆனால் அவர் தன்னுடைய பாடலில் கூறுகிறார், மதமெனும் பேய் என்னை பிடியாது இருக்க வேண்டும். ஏன்னா அது வந்து மனிதர்களை பாகுபடுத்துகிறது. சனாதனம் என்ன சொல்கிறது? பழமைவாதத்தை நிலைநிறுத்துகிறது. பழமையில எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. சமூகம் அதன் பிறகு பகுத்தறிவு கருத்துக்களை ஏற்று ஏற்று விதவை திருமணத்தை கொண்டு வந்திருக்கிறோம். பெண்களுக்கு சம உரிமை வழங்கி இருக்கிறோம். எல்லோரும் படிப்பதற்கான அனுமதி வழங்கி இருக்கிறோம். சனாதன காலத்தில் எல்லாரும் படிக்க முடியாது. அந்த தர்மத்தை ஏற்றுக்கொண்டால் இன்றைய 21ஆம் நூற்றாண்டில் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குமா? அதை உடைத்தெறிந்துதான் அனைவரும் படிப்பதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. நீங்க அதனால தான் நாம் என்ன சொல்றோம்னா, சனாதனம் என்பது பழமைவாதம், அது ஆன்மீகத்திற்கு எதிரானது. ஆன்மீகம் என்பது எல்லா கருத்துகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய புதுமையான ஒன்று. நீங்க ஆன்மீகத்துல வந்து வேறுபாடுகள் கிடையாது, ஆனா மதத்துல வேறுபாடுகள் உண்டு. அதனாலதான் பகுத்தறிவோடு கூடிய மதம் வேண்டும். எல்லாவற்றிலும் பகுத்தறிவு வேண்டும், பகுத்தறிவு இல்லாதது கூடாது. விவேகானந்தரே அதான் சொல்லியிருக்கிறார், மூட நம்பிக்கைகளற்ற மதம் வேண்டும். மதத்திற்கு எதிரானவர் அல்ல விவேகானந்தர், ஆனால் மூட நம்பிக்கைகளற்ற மதம் வேண்டும் என்று சொன்னார். இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர் சொல்லியிருக்கிறது அதுதான். சனாதனம் என்கின்ற பிற்போக்குவாதத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். அது தமிழகத்தில் நிறைய அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். தந்தை பெரியார் சொன்னார், சுவாமி ராமலிங்க சுவாமிகள் சொன்னார், விவேகானந்தர் சொன்னார், மகாத்மா காந்தி சொல்லியிருக்கிறார். மகாத்மா காந்தி மத நம்பிக்கை உடையவர், ஆனால் அவர் இந்த வேறுபாடுகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே உதயநிதி அவர்கள் சொன்னதில் எந்த தவறும் இல்லை, அது சரியான கருத்து, ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து. இப்ப நீங்க சொன்னதை இப்படி சுருக்கமா புரிஞ்சுக்கலாமா? சமூக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால் சனாதனம் ஒதுக்கி வைக்கப்பட வேண்டும் எடுத்துக்கலாமா, அப்படி சொல்றீங்களோ? நான் ஏற்கனவே சொன்னேன், அது வந்து சனாதனம் என்பது மக்களை குழப்பக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. இரண்டு வகையான சனாதனங்கள் இருக்கின்றன. பிற்போக்கான ஒரு கருத்து இருக்கிறது, முற்போக்கான ஒரு கருத்து இருக்கிறது. அந்த மதம், மதத்தின் மீது நம்பிக்கை உடையவர்கள் கூட சீர்திருத்த கருத்து உடையவர்கள் இருக்கிறார்கள். எல்லாருமே மதத்தை மறுதளிக்கல. மார்க் செஞ்ச மாதிரி, மற்றவர்கள் செஞ்ச மாதிரி எல்லாருமே மதம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ராமலிங்க சுவாமி மதத்தை ஏற்றுக்கொண்டார், ஆனா அது ஒரு பேயா மாறக்கூடாதுன்னு சொன்னார். விவேகானந்தர் மதத்தை ஏற்றுக்கொண்டார், ஆனால் பாகுபாடு கூடாது என்று சொன்னார். அதைத்தான் இன்னைக்கு நாம சொல்றோம். அதனால அதுல எந்த தவறும் இல்லை. சனாதனம் என்பது இவர்கள் சொல்லுகிற, பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் சொல்லுகிற சனாதனம் என்பது பழமைவாதத்தை நிலைநாட்டுகிறது. வேறுபாடுகள் இருக்கலாம் என்று சொல்லுகிறது, தீண்டாமை இருக்கலாம் என்று சொல்லுகிறது, பெண்ணுக்கு சுதந்திரம் கூடாது என்று சொல்லுகிறது, விதவை மறுமணம் கூடாது என்று சொல்லுகிறது, எல்லோருக்கும் படிப்பதற்கான வாய்ப்பு வழங்கப்படக்கூடாது என்று சொல்லுகிறது. நிர்மலா சீதாராமன் சொல்ற சனாதனம் அதுதானே, அதைத்தான் உடைத்தெறிய வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். பிற்போக்குத்தனமான சனாதனத்தை எதிர்க்கிறோம், முற்போக்குத்தனமான சனாதனத்தை ஏற்கிறோம், அப்படி வச்சுக்கலாமா நீங்க சொல்றத? அதான், முற்போக்குத்தனமான சனாதனம் என்பதுதான் ஆன்மீகம், பிற்போக்குத்தனமான சனாதனம் என்பது மதம். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி சார். அட்மிஷன்ஸ் ஓபன், பிரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் காலேஜ், வண்ணாப்பேட்டை, திருநெல்வேலி.